ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க பிரவீன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி நான் இதை பண்ண வேண்டாம்னு நினைச்சதான் இருந்தேன். பட் இருந்தாலும் இதோட மீம்ஸ் வந்து அதிகமாக போயிட்டே இருக்கிறனால இந்த வீடியோ பண்ணலாம்னு டிசைட் பண்ணி பண்றேன். ஸோ அப்படி என்ன வீடியோன்னு கேட்டீங்கன்னா, கண்ணம்மா மீம்ஸோட ரியாக்ஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ ரியாக்ஷன் வீடியோஸ் வந்து நான் பெரிய அளவுக்கு ரியாக்ஷன் கொடுப்பேனா இல்லைன்னு தெரியல, பட் அந்த ரியாக்ஷன்ஸ் வீடியோ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கண்ணம்மா டாபிக் முடிகிற மாதிரியே தெரியல. ஸோ என்னெல்லாம் வந்து மீம் கிரியேட்டர்ஸ் கண்ணம்மா வச்சு செஞ்சுருக்காங்கன்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டாப்பிக்குள்ளே போகலாம், டாப்பிக்கில் ரியாக்ஷன்ஸ்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் அந்த ஃபஸ்ட்டில் இருந்தே போகலாமா? ஆக்சுவலி இது வந்து என்னோட ஃபஸ்ட்டு சேலரியில் வாங்கின ஃபோன், எப்பயுமே ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன். இன்னொரு ஃபோனில் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ போகலாம் நம்ம. Wait. இந்தம்மா யாரு நீ, இப்படி எங்க வந்துட்ட? ஸ்பேஸுக்கு போயிட்டாங்க கண்ணம்மா. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் மீம். ஸ்பேஸுக்கு போயிட்டா, ஸ்பேஸுக்கு கால் வச்ச மூணாவது ஆளா இருப்பாங்க கண்ணம்மா. அடுத்து பாத்தீங்களா, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை நம்ம ஐவகை நில வகைகளையும் வந்து கண்ணம்மாவோட லிங்க் பண்ணியிருக்காங்க வேற லெவல். சே, இதில் என்ன சோகம்னா, இட்லி கடை கண்ணுக்கு தெரிஞ்சா அகில் எனக்கு கண்ணம்மா கண்ணுக்கு தெரியல. உண்மையிலே எங்க இப்படி நின்றுட்டு அங்கே கண்ணம்மா உட்காந்துருக்கு பார்த்து கூடவா இவனுக்கு தெரியல. சார், ரொம்ப ஒஸ்ட்டு. ஹோமிஸ் வாட்சிங்கிற சீரியல்ஸ் அப்படிதான் கண்ணம்மா, அவளை விடாத கொல்ல அவளை. ஏய், அப்படியும் இருக்கு. இது ஏதோ வீடியோ இருக்கு. ஆ, இது நம்ம வடிவேல் சாரோட. சொல்ல வேண்டியதானே, இங்கு பாதை இல்லை என்று நான் எங்கு முன்னாலும் பொத்தி கொண்டு பேசாமலே பின்னால் வருவீர்களா? லகட பாண்டியா, அந்த பக்கம் பாதாள கிணறு. முடியல. ஓ, நடந்து போயிட்டே இருக்கான், அந்த அளவுக்கு கேமராமேன் கவர் பண்ணிட்டே இருக்கான். கண்ணம்மா அவெஞ்சர்ஸ்லயும் வந்துட்டாங்க, பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, பட் பாருங்க அவெஞ்சர்ஸ்ல அங்கேயும் போயிட்டாங்க. இது இன்னொரு வீடியோ. அடிவர் அல்டிமேட்டா பிஸி. எப்படி இந்த மாதிரிலாம் எடிட் பண்றான்னு தெரியல, உட்காந்து யோசிப்பேன் போல. இன்னொரு வீடியோ, அதை விட இது தரமான அல்டிமேட்டா இருக்கு பாருங்களேன். சென்னை வரைக்கும் வந்துட்டாங்க. வந்திருக்காங்க இடுது சிஎஸ்கே மேட்ச்ல, சிஎஸ்கேவும் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்ல ரோஹித் சர்மாவும் கை கொடுக்கும் போது கண்ணம்மா அடிவாரமா போய் விளையாடு. வேற லெவல் கண்ணம்மா. பப்ஜியில் கால் பதித்த கண்ணம்மா. ஓ மை காட், பப்ஜிக்கே போயிட்டாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த வழி ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்கு, என்ன பிரச்சனை தெரியல, வாங்க போய் கேட்கலாம். அது தெரியலையா, போய் பாருங்க அவங்களுக்கு தெரியும். எங்க ரெய்னாவே சிஎஸ்கே விட்டு போயிட்டு பாவம் சோகத்துல இருக்காரு, அங்க இந்த ரசிகர்கள் சொல்றதுக்கு போது அங்கேயும் கண்ணம்மா. சே, இதுதான் அல்டிமேட். ஒன்னு ரியாக்ஷனே கொடுக்க மாட்டேங்குது, இன்னொன்னு ரியாக்ஷன் ஓவரா கொடுக்குது. ஆனா உண்மையிலே எங்க இந்த சீன் வந்து நீங்க பாத்துருந்தீங்கன்னா அவனுக்கு ரியாக்ஷனே கொடுக்க தரலன்றதுதான் ஒரு உண்மையான விஷயம். அவ்வளவுதாங்க, எவ்வளவுதாங்க மீம்ஸ். சோ இந்த மீம்ஸுக்கான ரியாக்ஷன்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்லெஸ் அண்ட் அன்டில் உங்களிடம் இந்த அன்புடன் விடைபெறுவது உங்கள் பிரவீன் குமார். பை பை.